துன்பப்படுத்துவதை பற்றி பேசும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்புறம் அவன் பிரச்சனை வருவான், எப்படி மிரட்டுவான், திட்டுவான், அதையும் பேசுவான், நம்மளை அடிப்பான். அது ஒரு வகையான கொள்கை. பெண்களை அடிக்கிறவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடவுளே மன்னிக்க மாட்டான். திட்டானா நீ திட்டிட்டு போ, அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அது கெருப்ப காலத்தை அடிப்பான், கேட்டால் ஏமாண்டியோ அடிப்பிறம்மா. மனையை அடிக்கிறவனா நாங்களையே அவன் சில பேர் சொல்ல, அவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஜானிகள். அப்படி அடித்து என்ன செய்யப்படுறது? ஏ திட்டிக்கால ஒரு ரொம்ப கோபமாக இருக்குன்னா ஒரு ஒதுங்கி போ, சந்தேகப்படுத்தியா அவன் மேலே தவறு செய்கிறாளா, விவரத்தை செஞ்சுடு. சித்திரவை செய்வதற்கு எவன்டா அவனுக்கு உரிமை கொடுத்தான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சேன் கேட்பான். நம்ம கேட்க மாட்டான். பெண்களை தண்டிப்பதற்கு, அடிப்பதற்கு, கொடுமை செய்வதற்கு இவனுக்கு எவன்டா உரிமை கொடுத்தான்? பிடிக்கலே விவரத்தை செஞ்சு போடா, அதான் உனக்கு உரிமை. உங்களுக்கு உரிமை என்ன? தவறு செய்கிறாளா? பிடிக்கலை. ஆமாம், எனக்கு அவளுக்கும் கத்து ஒட்டு வெற்றுமை வந்துடுச்சு. தவறு செய்கிறா, தவறு செய்யாமலே அவன் தவறு செய்கிறான்னு சொல்லுவான். சந்தேகப்படாது, தள்ளு உன் வினப்பையனாது, விவாதத்தை செய். அதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்குது. அவளை சித்திரத்தை செய்வோ அடிக்க உனக்கு உரிமை கிடையாது. ஆக இப்படி ஒரு மரபுலாம் இந்த சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது பெண்ணடிமை காலத்தில் உள்ள சமுதாயம். இந்த மரபு மனைவி அடங்கி தான் போகணும், அவளுக்கு உரிமையே இருக்காது. தாய் விட்டு போகக்கூடாதுவான். ஏன் அவளும் பெண் தானையா, அவளுக்கு பாசம் வந்து இருக்குமே என்ன? திருமணம் செய்தால் அதோடு சரியா வாழ்க்கை? தாய் விட்டு போடாது. புகுந்த வீட்டுக்கு வந்தவளுக்கு பிறந்த வீட்டை மறந்துடணும்னா எவ்வளோ பெரிய அறிவாளிமாவே. பிறந்த வீட்டை நம்ம அப்படியே மறக்கணும். அப்படி ஒரு வேதாந்தம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு மடத்தனமான வேதாந்தம். அவளுக்கு மனைவி இருக்குது, பாசம் இருக்குது, மா தாய் தாய் தான் அம்மா அண்ணாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், தங்கையை பார்க்கணும்னு நினைக்க மாட்டான், போகக்கூடாதுன்றான். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணடி மகா, இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு சமுதாயத்தை. ஆனால் மனிதாயமானவங்களை அப்படி ஒத்திக்கோனா? ஆசான் அது அருணகிநாதனையும் ராமலிங்கசாமி பூஜை செய்கிறவன், நீ போயிட்டு வாம்மா. உன் தங்கச்சி எப்படி, அண்ணன் எப்படி, தாய் ஒன்று சொல்லவே மாட்டான், மனசை புண்படுத்த மாட்டான். ஆசான் ராமலிங்கசாமி திருவடி பற்றினால் மனைவி மனமயிருந்து மனம் மனைவி வாழ்த்த வேண்டும். என் கணவன் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாண்டுக்குவான். தாய் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான், மனசை புண்படுத்த மாட்டான். புண்படுத்துகிறவன் நிச்சயமாக அருளில்லாதவன், அடிப்பவன் கொடுமை செய்வன் நிச்சயமாக கருணை இல்லாத பாவி அவன். இப்படியெல்லாம் சமுதாயத்தை பல பிரச்சனைகள் தாங்க முடியாது, போட்டு அப்படியே கசை புரியும். இதுக்கிடையில் என்ன செய்வேன்னா, அகத்தீஸ்வரா என்ன பாவம் செய்தோன்னு தெரியல, எதை எடுத்தாலும் பிரச்சனை தாங்க முடியாமல் தடுமாற தூக்கம் இல்லையா, நான் என்னையா அவனுக்கு பாவசு, நீயாடா எனக்கு பாவசு, நீ செய்தா பார்த்தாண்ட முட்டிக்கிட்டு, நீ செய்தா பார்த்தா இப்படி தடுமாறிக்கிட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.